ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட். இப்போ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து கிவ்அவே பண்ணது கிடையாது. ஸோ வர புதன்கிழமை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஆர்சிபி, ஸோ அந்த மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய முக்கியமான மேட்சஸ்க்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிவ்அவேவை நடத்துவேன். அது என்ன கிவ்அவேன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஸோ அதுக்கு கரெக்டான பதில் சொல்லக்கூடிய அஞ்சு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளுக்கு நூறுரூவா நான் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே பண்ணுவேன். ஸோ அதுதான் அந்த கிவ்அவே. ஸோ மற்றபடி எதுவுமே இல்லை. இது எல்லா மேட்சஸ்க்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து வீடியோ பொறுத்து தான். பட் கண்டிப்பாக முக்கியமான மேட்சஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிவ்அவே வந்து பண்ணுவேன். ஸோ அந்த க்வெஸ்டின்ஸ்க்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அட் த சேம் டைம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிவ்அவே. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஆர்சிபி மேட்ச்லேருந்து தொடங்கும். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோலேருந்தே நான் சொல்லிடுறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சரியான ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் அவுட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஒரு ரெண்டு நாள் இந்த மூணு நாள் வந்து சொன்னால் ஓரளவுக்கு எல்லாருக்குமே போய் சேருன்றது தான் நான் இன்னிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லலான்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் இந்த அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ரீமியர் லீக் 2022 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் 46th T20 மேட்சோட ட்ரீம் லெவல் டீம் அண்ட் ட்ரீம் லெவல் ப்ரீவியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியூக்குள்ள பொறுத்து முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல் பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம டெலகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் ஆடம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களால் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்க முடியும். என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கிரிக்கெட் நடக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஷேர் பண்ணுவோம். அந்த சேம் டைம் நான் வந்து வீடியோஸ் போடக்கூடிய மேட்சஸ் நான் கொடுக்கூடிய டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலோ இல்லை நான் அந்த மேட்ச் ஏதாவது புதுசாக டீம் கிரியேட் பண்ணாலும் இது ரெண்டுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் அப்டேட்டாக டெலகிராமில் ஷேர் பண்ணுவோம். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது மேட்ச் வந்து எங்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா புனேயில் இருக்கிற மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக இருக்கும். அட் த சேம் டைம் இங்கே பேட்ஸ்மேனுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ புனே ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே சொல்கிறது தான், என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நியூட்ரலான ட்ராக் தான். பட் ஸ்டில் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்ஸ்மென்ஸ் ஃபேவர் தான் சொல்லுவாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் நியூட்ரல் ட்ராக், இதை ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பவுண்ட்ரிஸ்லாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 75-80 மீட்டர்ஸ் ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரிஸ் இருக்கும். ஸோ அதனால் மேபி பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான ஒரு நியூட்ரல் ட்ராக். ஸ்பின்னர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அசிஸ்டன்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் பேட்ஸ்மென்ஸ் அந்த லைனை பிடிச்சாருனாங்கன்னா இங்கே கண்டிப்பாக ஒரு 180-190 ஸ்கோரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தொட முடியும். அட் த சேம் டைம் சீமர்ஸை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக நியூ பால்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஸ்விங் கிடைக்கும். ஏன்னா ஓப்பன் ஸ்டேடியம்ன்றதுனால அட் த சேம் டைம் மேட்ச் மூவானாக கண்டிப்பாக சீமர்ஸை பொறுத்த வரைக்கும் வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணுற சீமர்ஸ் கண்டிப்பாக இங்கே வந்து ஷைன் ஆகிறதுக்குன்னு ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்க போகுது. இது வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய பிச் ரிப்போர்ட். பட் என்னோட ஒரு பர்சனல் ரிப்போர்ட் கண்டிப்பாக வந்து நியூட்ரலான ஒரு ட்ராக் தான். ஸோ எல்லா டைமென்ஷன்ஸ் பிளேயர்ஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராக் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட். வெதர் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் மழைலாம் கிடையாது. பட் டியூவை பொறுத்த வரைக்கும் புனேயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் அண்ட் வெதர் ரிப்போர்ட். அடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாதோட ப்ராபபிள் பிளேயிங்லாம் பார்ப்போம். அபிஷேக் சர்மா, கேன் வில்லியம்சன், ராகுல் திரிபாதி, நிக்கோலஸ் பூரன், ஏடன் மார்க்ரம், சஷாந்த் சிங், வாஷிங்டன் சுந்தர், மார்க்கோ யன்சன், உம்ரான் மாலிக், புவனேஸ்வர் குமார், நடராஜன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாதோட ப்ராபபிள் பிளேயிங் 11. ஸோ சன்ரைசர்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எந்த சேஞ்சஸும் இருக்காது. போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷா சுஜித் பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் ஸோ ரெக்கவர் ஆகி வந்தார். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் ஒரு ஃபுல் ஃபிட்டாக இல்லையோன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ பொறுத்து வந்து பார்க்கணும். பட் எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வாஷிங்டன் சுந்தர் மேலே இருக்குது. ஸோ அவர் ப்ளே பண்ணுவார் இல்லைன்னு, ஏன்னா போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஸ்ட்ரகிள் ஆனாரா, அவர் பேட்டிங்லையாக இருக்கட்டும் பவுலிங்லையாக இருக்கட்டும். ஸோ பொறுத்து வந்து பார்க்கணும் மதுரை ஜெகதீஷா சுஜித் உள்ள வருவாரா, அதாவது ஒரு ஃபோர்ஸ் சேஞ்சு தான் இருக்குமே தவிர அந்த அவங்ககிட்ட வந்து கேம் வரலன்ற மாதிரி சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்காது. ஒரு ஃபோர்ஸ் சேஞ்சாக மேபி இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மற்றபடி அவ்வளோதான். அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங்லாம் பார்ப்போம். ருத்ராஜ் கைக்வாட், ராபின் உத்தப்பா, மிச்சல் சாட்னர், அம்பட்டி ராய்டு, ஷோம் தூபே, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, டுவைன் பிரிட்டோரியஸ், திக்ஷனா, டுவைன் பிராவோ, சௌத்ரி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. ஸோ சென்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து மேபி மிச்சல் சாண்டர் பதிலாக மொயின் அலி உள்ளே வரத்துக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து சொன்னாங்க. ஸோ மொயின் அலி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விளாட்றதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து மொயின் அலி ஆக்ஷனில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் தரப்புலேருந்து நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ அவர் வந்து அவருக்கு ஏதோ சின்ன இன்ஜுரி மேபி வந்து ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவர் வந்து பேட்டிங்கில் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன். ஃபஸ்ட்டு அதனால தான் வெளியே உட்கார வச்சாங்க. பட் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ சின்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதாவது இன்ஜுரி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மேபி அவர் வந்து மிஸ் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கார் மேட்சஸை. அவர் கூட சீக்கிரம் பார்க்கலான்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் சைடில் வந்து சொல்லியிருக்காங்க. பட் மேபி இந்த மேட்சான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக டவுட் தான். பட் மேபி இருந்தால்
அந்த ஒரு சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ மற்றபடி பெரிய அளவில் எந்த சேஞ்சஸும் இருக்காது சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் டெலகிராமில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தோனி தான் மோரலஸ் வந்து கேப்டன்சி வந்து மறுபடியும் டேக் ஓவர் பண்ண போகிறது. ஸோ ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா தோனிக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாரு. ஸோ அந்த நியூஸஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், டெலகிராமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ தெரியாதவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த கிரௌண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். இங்கே ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 166. அடுத்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ருத்ராஜ் கெய்க்வாட், ராகுல் திரிபாதி, கேன் வில்லியம்சன், அபிஷேக் சர்மா, அம்பட்டி ராய்டு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீமுக்கு நீங்கள் வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரீம் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுறேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் நிக்கலஸ் புரான். ஒரு டிஃபால்ட்டான ஆப்ஷனாக கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டிஃபால்ட்டான ஆப்ஷன் சொல்லுவேன். இங்கே எம்எஸ் தோனி இருக்கிற இன்னொரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன். பட் ஸ்டில் வந்து எம்எஸ் தோனியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நான் சொல்கிற மாதிரி தான் நம்பர் 7 கிட்டத்தட்ட லோயர் மிடில் ஆர்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுவார். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் நம்ம கண்டிப்பாக வந்து கெஸ் பண்ணவே முடியாது. அவருக்கு பேட்டிங் கிடைக்காமையும் போகலாம், மேபி வந்து கடைசியாக ஒரு சில பால் மட்டும் ஆடுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வரலாம். ஸோ அதனால் பெரிய அளவு ரிஸ்க் எடுக்காதீங்க. மேபி நீங்கள் வந்து எம்எஸ் தோனியை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிக்கலஸ் புரானோட சேர்த்து நீங்கள் தாராளமாக கிராண்ட் லீக் ட்ரை பண்ணுங்க. பட் ஷார்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் மோரலஸ் நிக்கலஸ் புரான் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45%+ பீப்புள்ஸ்க்கு மேலே வந்து எம்எஸ் தோனியை பிக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஸ்டில் என்னோட ஒரு தனிப்பட்ட ஒப்பீனியன், மேபி அவர் அந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் யோசிக்கணும். அப்படி யோசிக்கலாம் நிக்கலஸ் புரான் மேபி ஒரு பெட்டரான சாய்ஸ். ஏன்னா எம்எஸ் தோனியோட பிளேஸ்லேருந்து ஸ்லாட்லேருந்து கம்பேர் பண்ணக்குள்ள ரெண்டு ஸ்லாட் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நிக்கலஸ் புரான் இறங்குறாரு. ஸோ அந்த நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டின்றது தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அவர் அவுட் ஆஃப் டச்சாக இருந்தாலுமே ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டீம் எடுக்கணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில் வந்து என்னோட ஒரு பிக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிக்கலஸ் புரான். அடுத்து பேட்ஸ்மென்ஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா அம்பத்தி ராய்டு, ராகுல் திரிபாதி, அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட். அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா, ஏடன் மார்க்ரம், வாஷிங்டன் சுந்தர். அடுத்து போலர்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா டிஜே பிராவோ, நடராஜன், உம்ரான் மலிக். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டனாகவும் ராகுல் திரிபாதியை வைஸ் கேப்டனாகவும் வச்சிருக்கிறேன். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ரிஸ்கி தான் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச்சு கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் லீக் போகிறீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டன் தான். ஏன்னா ஒரு சில மேட்சஸ் மோரார்லெஸ் வந்து மேட்சஸில் கேப்டன் வைஸ் கேப்டன் உங்களை ஆப்போனண்ட்டை கொஞ்சமாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60% கணிக்க முடியும். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கணிக்கிறது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா ஒரு மாதிரி இந்த ரெண்டு டீம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ்னு கிடையாது. ஸோ ஏதாவது ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஷைன் ஆகிறாங்க. ஸோ அந்தமாரி இருக்கக்குள்ளே ஸோ கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட சூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ரீசன் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட ஹோம் கிரவுண்ட். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் அடித்த ஒரே ஒரு நல்ல ரன் ஸ்கோரிங் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த கிரௌண்டில் தான். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட கேப்டனாக வச்சிருக்கேன். ஸோ ஏகப்பட்ட மேட்சஸ் வந்து இங்கே விளையாடிருப்பார் ருத்ராஜ் கெய்க்வாடை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராக்கில். ஸோ அவர் கண்டிப்பாக தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து கேப்டன் சாய்ஸ் இங்கே ருத்ராஜை வந்து வச்சிருக்கேன். அதேமாதிரி வைஸ் கேப்டன் திரிபாதி. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் திரிபாதி எல்லா மேட்சுமே அடிக்கிறாரு. எஸ் அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் வந்து பெரிய அளவில் வந்து அவர்கிட்ட வந்து பர்ஃபார்ம் வரல. பட் இருந்தாலும் நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பேட்ஸ்மென்ஸ் கண்டிப்பாக நடுவில் ஒரு 2-3 மேட்சஸ் ஃபெயில் ஆக தான் செய்வாங்க. பட் அதை வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்னு நம்ம சொல்லிட முடியாது. பட் ஸ்டில் நல்ல டச்சில் வந்து இருக்காரு. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இந்தியன் பிளேயர்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்குன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. பட் ருத்ராஜ் கெய்க்வாட குறிப்பிட்டு போட்டதுக்கு அவர் ஹோம் கிரவுண்டுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ரீசன். ஸோ அவர் ஃபார்ம் டச்சு பற்றி ரெண்டாவது தான். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹோம் கிரவுண்டுன்றதுனால தான் நான் வந்து அவரை சூஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ரிஸ்கியான ஒரு சாய்ஸும் நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் நான் வந்து ருத்ராஜ் கெய்க்வாடை தான் போகிறேன். நீங்கள் சேஃபராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மேபி ஒரு டிஜே பிராவோ, அது கூட வந்து ஃபஸ்ட் போல் பண்ணாங்கன்னா டிஜே பிராவோ நீங்கள் தாராளமாக கேப்டன் சாய்ஸ் வைக்கலாம். மேபி 1-2 wickets வந்து பிக் பண்ணி கொடுப்பாரு. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு 50 ராய்டோ கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல டச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ராய்டோ இருக்காரு. பட் என்னோட ஒரு பிக் கெய்க்வாட் தான். அதுக்கு உண்டான ரீசனும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் என்னோட ட்ரீம் லெவல் டீம். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன ப்ரோ சென்னை சைட்லேருந்து பெரிய அளவில் வந்து பவுலர்ஸே பிக் பண்ணலன்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அதுக்கு வந்து பெரிய ரீசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஜஸ்ட் வந்து விக்கெட்ஸ் எடுக்கணும். ஸோ அதுதான் அதுவும் நம்ம ஜடேஜா நான் ஏன் வச்சிருக்கேன்னு கேட்டிங்கன்னா மெயின் ரீசன் அவர் வந்து கேப்டன்சி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். அதுக்கு ரீசன் சொல்லி என்ன ஹேண்ட் ஓவர் பண்ணேன்னா நான் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வந்து என்னோட கேமில் மட்டும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் அந்த கேப்டன்சியை தோனிக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பன்சேட் பண்ணுற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட வந்து வரதுக்குன்னு ஒரு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் என்ன கேட்டிங்கன்னா ஜிஎலுக்கு ஒரு பெஸ்ட் கிராண்டிங் சாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சாய்ஸ். ஜடேஜாவா நீங்கள் போட்டு தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அட் த சேம் டைம் வைஸ் கேப்டன் சாய்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபிஷேக் சர்மா ஆர் வாஷிங்டன் சுந்தர். ஸோ வாஷிங்டன் சுந்தரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பிக்கில் இல்லை. ஸோ பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் இருக்காரான்னு தெரியல. பட் இருந்தாருனா கண்டிப்பாக வந்து அவரை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளேயரில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு. அதுவும் இல்லாமல் ஒரு ஹேண்டியான பேட்ஸ்மேன் கூட. கேட்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி வருமா ப்ரோனா, அது டவுட் தான். பட்
ஸ்டில் அவர் வந்து பவுலிங்கில் கண்டிப்பாக ஒன் டூ விக்கெட்ஸ் வந்து பிக் பண்ணுவார். அப்படி மேபி வாஷிங்டன் சுந்தர் இல்லைனா நீங்கள் தாராளமாக அவருக்கு பதிலாக ஒரு மகேஷ் தீக்ஷனாவோ இல்லை வந்து முகேஷ் சௌதரி நீங்கள் சென்னை சைட்லேருந்து தாராளமாக போகலாம். இல்லை இப்போயே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சைட்லேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுலருக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த மேட்ச்க்கு என்னுடைய ஒரு ட்ரீம் நாலு டீம். இந்த டீம் வந்து உங்களுக்கு ஓகேனா மட்டும் கொண்டு போங்க அப்படின்லாம் வேண்டாம். நான் சொன்ன நியூஸ் அண்ட் பிளே ஸ்டேட்டஸ் வச்சு நீங்களே ஒன்றா டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ் வந்துருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சுந்தரான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. கூட பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து வந்துடும். அண்ட் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ்க்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த நான் கொடுக்கக்கூடிய அந்த கிவ்அவே உங்களுக்கு சின்ன வகையிலையாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.